திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவன் விபீஷணரிடம் வந்து உதவி கேட்டான். அவர் அவனுக்கு கப்பலோ படகோ கொடுக்கவில்லை. மாறாக ஒரு அரச இலையில ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையில் ஒரு முனையில் முடித்தார். பிறகு அவனிடம் மந்திரம் எழுதி, உன் ஆடையில் முடித்திருக்கிறேன், பயப்படாதே, நம்பிக்கையோடு தண்ணீர் மீது நடந்து செல். ஆனால் ஒன்று நம்பிக்கை இழந்துவிட்டால் அந்த கணமே நீ தண்ணீரில் மூழ்கி விடுவாய் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார். அந்த மனிதனும் அவர் சொன்னதின் பேரில் நம்பிக்கை வைத்து கடல் மீது நடந்தான். தரையில் நடப்பதைப் போல மிக எளிதாக நடக்க முடிந்தது. பாதி தொலைவு சென்றதுமே அவனுக்கு அரச இலையில் என்னதான் எழுதியிருக்கும், அதற்கு இவ்வளவு சக்தியா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆவல் ஏற்பட்டது. அவன் தன் ஆடையின் முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அரச இலையில் வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. ஐயோ, மந்திரம் இருப்பதாக சொன்னாரே, இதென்ன வெறும் ராமநாமம் தானே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சாதாரண பெயரா கடல் மீது நம்மை நடக்க வைத்தது என்று சந்தேகப்பட்டான். மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். எப்போது உங்கள் மேலேயும் இறைவன் மேலே இருக்கும் நம்பிக்கையில மட்டுமே சந்தேகம் இருக்க வேண்டாம். அப்படி சந்தேகம் வந்தால் இந்த வாழ்க்கையில இருக்கும் துன்பக் கடலை கடப்பது கஷ்டம். அதனால எப்போதுமே முழு நம்பிக்கை வையுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.